வெல்வோம் பேச்சு போட்டி சீசன் டூ. இந்த விழாவுக்கு வந்த எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றி. வி ஆர் கண்டக்டிங் இன் நசரித் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அவர் தேங்க்ஸ் டு சீஃப் கெஸ்ட் கவிஞர் மோகனசுந்தரம் ஐயா அண்ட் டாக்டர் ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் அவர்களுக்கும் அண்ட் மிஸ்டர் வெங்கடேசன் டைரக்டர் ஆஃப் ஐஏஎஸ் இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி, நன்றி. உங்க நேரத்தை இங்க பங்களிக்கிறதுக்கு நன்றி. கைத்தால நிறை கனி அப்பா மோட்டாவல் போரி கப்பிய கரி முகன் அடிப்பேணி கட்டிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் நினைவினை கடிந்தேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு அரண் மகன் மற்போரு தியல் பூய மடையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மற்றவள் மலர் கொடு பணிவேனே. குழந்தைகளே, உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் என்ன கொண்டு வந்திருக்கிறேன். உங்களை போன்ற மாணவ மாணவிகள் பலரையும் நான் தினந்தோறும் சந்தித்து வருகிறேன். பல இடங்களில், பல பள்ளிகளில், பல கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில், எங்கே சென்றாலும் நான் உங்களுக்காக எடுத்து வருவது என்ன என்றால், தாய்மை கனிவு மிக்க என்னுடைய பேரன்பும் அணைப்பும் முத்தத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். உங்கள் கன்னத்தை தொட்டு பாருங்கள், என் முத்தத்தின் ஈரம் அங்கே வந்து ஒட்டி இருக்கும். அந்த முத்தத்தின் ஈரம் எதற்காக என்றால், நம்முடைய தம்பி மோகன சுந்தரம் சொன்னார் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன் என்று. அந்த கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து வெளியே வந்து நீங்கள் சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கும் போது நிச்சயமாக நிறைய முறை கீழே விழ நேரும், நிச்சயமாக நிறைய சறுக்கல்கள் வந்து சேரும், நிறைய முறை உங்களுக்கான குருதிகள் வந்து சேரும், வலிகள் வந்து சேரும், வேதனைகள் வந்து சேரும், கண்ணீர்கள் வந்து சேரும். அந்த நேரத்திலெல்லாம் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடியது எது என்றால், உங்கள் அம்மா கையின் உள்ளங்கை கதகதப்பும் உங்கள் அப்பாவின் தோளின் வாசமும் கூடுதலாக என்னுடைய முத்தத்தின் ஈரமும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பிடித்து கொண்டால், இதை கைப்பற்றி கொண்டால், அதற்கு பின்பு திரும்பவும் நீங்க எழுந்து நின்று, விழுவது வீழ்ச்சி அல்ல, விழுந்தாலும் எழுந்திருக்காமல் இருப்பதுதான் வீழ்ச்சி, எனவே நான் எழுந்து நிற்பேன் என்பதாக நீங்கள் எழுந்து ஓட துவங்குவீர்கள் அல்லவா, அந்த ஓட்டத்துக்கான மருந்தாக நான் உங்களுக்கு அளிக்கின்றேன், எனவே அதை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். இன்னைக்கு பேசின எல்லாருமே வெற்றியாளர்கள் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ யோசிச்சுக்கிட்டு இருந்து நான் அதட் இஸ் அந்த வேர்டை வந்து ஐ விஷ் ஹர் ஷுட் நாட் ரிப்பீட் எனிமோர். ஏன்னா நீங்கள் கலந்துக்கிட்டதே ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதும் சரி, நம்முடைய எண்ணங்களை மற்றவர்களோடு பகிர்ந்துக்கிறதும் சரி, மிக முக்கியமான விஷயம். அடுத்து என்ன இன்ஸ்பயர் பண்ண பர்சனாலிட்டி யாருன்னா, மிஸ்டர் உமேஷ். உமேஷ் வந்து ரொம்பவே வெல் டேலண்டட் பர்சன், ரொம்ப அழகாக பேசினார். அவர் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு நுணுக்கமான விஷயம், ரொம்ப கூர்ந்து கவனித்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய சிந்தனை என்ன ஓட்டத்தை பற்றி பேசினார். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். தட் இஸ் வாட் த புக் கால்ட் அ சீக்ரெட் டீச்சர்ஸ். இந்த சீக்ரெட்டுங்கிற புத்தகத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இது புதுசு கிடையாது. சீக்ரெட்டில் தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அது கிடையாது. ஆக்சுவலாக நிறைய இடங்களில் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை கீதாச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், விதைக்கணும், சரியா? ஸோ ஐஏஎஸ் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம், அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா அந்த எண்ணத்தை சீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங்.
அப்போது நீங்கள் அந்த எண்ணத்தை விதைக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் வில் சப்போர்ட் யுவர் தாட் ப்ராசஸ். சரியா? திண்ணிய எண்ணம் வேண்டும், தெளிந்து நல் அறிவு வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா உமேஷே. அப்போ அந்த திண்ணிய எண்ணம் அப்படிங்கிறது இந்த எண்ணத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப மதிப்பு அதிகம். அந்த எண்ண அலைகள் தான் நம்ம எதை நோக்கி அழைச்சிட்டு போகுது. சரி, உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்த இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய ஒரு நிறுவனராக நான் வந்து இந்த விஷயத்தை பேசுறதுக்கு கூட யாரோ ஒருவருடைய எண்ண அலை கூட காரணமாக இருக்கலாம். இயற்கை அதற்கான அனைத்து அமைப்புகளையும் நம்மளை நோக்கி ஏற்படுத்தும். என்னை தத்தெடுத்த என் அன்னை தமிழுக்கும், என் அன்னை மடியில் குழந்தைகளாக தவழும் நடுவர்களுக்கும், என்னை போன்று கனவுகளையும் லட்சியங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் எடுத்துள்ள தலைப்பு என் மனம் கவர்ந்த ஊரும் காரணமும். என் மனம் கவர்ந்த ஊர் முச்சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்களின் ஊரான மதுரையே எனக்கு பிடித்த ஊர். எனக்கு பிடித்த ஊர் மட்டுமல்ல, நான் நல்லதை படித்த ஊரும் நம் தூங்கா நகரமே. நான் நல்லதை படித்த ஊரும் நம் தூங்கா நகரமே. மதுரை என்றவுடன் நம் மனதிற்கு ஞாபகம் வருவது தங்க பட்டுடுத்தி பொன்மேனி அம்மன் அவள், எங்கள் தாய் மீனாட்சி கம்பீர நடை போட்டு ரதத்திலே வரும் பேரழகை விவரிக்க வார்த்தைகளை தேடுகிறேன். ஆயிரம் இன்னல்கள் வீட்டோரம் படுத்துறங்கினாலும் மதுரை வாசல் ஆற்றங்கரையோரம் வாராறு வாராறு அழகர் வாராறு என்ற பாட்டொழி கேட்க கெட்டி மேளத்தோடு அரங்கேறும் திருமணத்தை காண கண்கோடி வேண்டுமே. இன்னல்கள் யாவும் பறந்து ஓடுமே. மல்லிகை தோட்டத்தில் வரவேற்பு பழகை சின்ன மொட்டுக்கள் மெல்ல சிரித்து விரிந்தன. வாச மலருக்கு வாசலில் வரவேற்பு எதற்கு? சூடியிருப்போர் மனம் மட்டுமல்லாது மக்களின் மனதையும் கட்டி இழுக்கும் என் மதுரை மல்லியின் வாசல். நான் என் தகப்பன், என் தகப்பனுக்கு தகப்பன் என்று மூன்று தலைமுறைக்கு மேலாக வசித்து வருகிற இந்த சென்னை தான் எனக்கு மிகவும் பிடித்த ஊர். இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் எத்தனையோ பெருநகரங்கள் இருக்கின்றன. ஆனால் அத்தனை பெருநகரங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்புகளை நான் சென்னையில் காண்கிறேன். அத்தனை பெருநகரங்களுக்கு இல்லாத தனிச்சிறப்புகளை நான் சென்னையில் காண்கிறேன். சென்னை தமிழகத்தின் தலைநகரமாக விளங்குகிறது. மெட்ராஸ், மதுராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட ஊர்தான் தற்போது சென்னை என்று அழைக்கப்படுகிறது. சென்னை பேருந்து நிலையம், சென்னை மெரினா கடற்கரை, சென்னை ரயில் நிலையம், சென்னை உயர்நீதிமன்றம், சென்னை தலைமை செயலகம், இப்படி எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு ஊர்தான் சென்னை. சொல்வதற்கு அதிகம் உண்டு, ஆனால் நேரமோ குறைவு. சொல்வதற்கு அதிகம் உண்டு, ஆனால் நேரமோ குறைவு. இத்தகைய சிறப்புகளுடன் தமிழகத்தின் தலைநகராக இருக்கும் சென்னை எனது பூர்வீகம் என்பதால் மட்டும் எனக்கு பிடித்த ஊராக நான் கூறவில்லை. யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடிய பூங்குன்றனார் சென்னையை பார்த்த பிறகுதான் அவ்வாறு பாடியிருப்பார் என்று நினைக்கிறேன். அன்னை தமிழே, அழகிய மொழியே, உன்னை வணங்கி துவங்குகின்றேன் என் உரையை. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்போ என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட வீரர். 300 வருடமாய் முற்றுகையிட்ட அந்நிய இருட்டின் நரக்க கூத்து முடிவுக்கு வந்த நாள் நம் சுதந்திர திருநாள். இந்நாளில் அனைவருக்கும் என் சுதந்திர நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை நான் துவங்குகிறேன். வீரம் விளைந்து நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வையும் வசந்தத்தையும் தியாகம் செய்த மா மனிதர்களாகிய பூலித்தேவன், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள் போன்றவர்களில் வரிசையில் ஒருவாகிய தீரன் சின்னமலையே என்னை கவர்ந்த சுதந்திர போராட்ட வீரர். வீரத்தின் விளைநிலம் தீரத்திலே சின்னமலை. யாருக்கும் தலைவணங்கா தன்மான சிங்கம், அடிமைத்தனத்தை ஆதரிக்க மறுத்து பொங்கி எழுந்த எங்கள் கொங்கு நாட்டு சிங்கம், எங்கள் தலைமுறைக்கு கிடைத்த தங்கம் என்று மக்களால் போற்றப்படும் தீரன் சின்னமலையே என்னை கவர்ந்து சுதந்திர போராட்ட வீரர். வெள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிப்பணையாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்தார். பல்வேறு போர்க்கலைகளை கற்றுக்கொண்டு துணிச்சலான போர் யுத்திகளை தனது படைகளுக்கும் கற்றுத்தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு அவர்களின் கிழக்கிந்தியா கம்பெனியை கருவறுக்க எண்ணினார். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டுள்ள இந்தியர்களை மீட்க மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் இணைந்து அவரை எதிர்த்து போரிட்டு 3 முறை வெற்றியும் கண்டார். கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக இருந்து தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்போதும் நிலைத்திருக்குமாறு செய்தவர் தீரன் சின்னமலை.
தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் தந்தை ரத்தனசாமிக்கும் தாயார் பெரியாத்தாவிற்கும் மகனாக பிறந்தார். அவருக்கு பெற்றோரிட்ட பேரோ தீர்த்தகிரி. இளம் வயதிலேயே போர்க்கலைகளான வாள் பயிற்சி, வில் பயிற்சி, மல்யுத்தம், தடிவரிசை, சிலம்பாட்டம் போன்றவற்றை கற்றுக்கொண்டு இளம் வீரராக உருவெடுத்தார். அதை கற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் சிறந்த போர்ப்பயிற்சி அளித்து அவர்களுக்கு பெரும் படையை திரட்டினார் தீரன் சின்னமலை. முறுக்கிய மீசையும் நிமிர்ந்த நடையும் நே கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் நடை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்ட யுக பாரதி ஆவார். பாரதியார் பிற மொழிகளும் தனி புலமை பெற்றிருந்தார். எனினும் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார். பாரதியார் சாதிகளுக்கு எதிராகவும் பல பாடல்கள் பாடியுள்ளார். ஜாதிகள் இல்லை அடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் வேலோர் என்று பாரதியார் சாதிகளுக்கு எதிராக பாடினார். பாரதியார் தீண்டாமைக்கு எதிராகவும் பல பாடல்கள் பாடியுள்ளார். வெள்ளை நிறத்தோரு பூனை எங்கள் வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கு ஒரு நிறமாகும் என்று பூனையை உண்மையாக காட்டி சாதிகள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகள் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றென காணீர் என்றார். பாரதியார் பெண் விடுதலைக்காகவும் பல பாடல்களை இயற்றியுள்ளார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்ற நீர்ந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்தார் என்று பெண் கல்விக்காக குரல் கொடுத்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரி நீர் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டு மறிவீனில் ஆணுக்கு இங்கே பெண் நிலைப்பிள்ளை காணொன்று கும்மியடி என்று அன்று பாரதி கண்ட கனவு இன்று நினைவாகியுள்ளது. பாரதி புதுமை பெண்களுக்காகவும் பல பாடல்களை இயற்றியுள்ளார். நானும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம், போனு நற்குடி பெண்ணின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுகள் கேட்டீரோ என்று அன்று பாரதி கண்ட புதுமை பெண்களாக இன்றைய பெண்கள் வீறு கொன்று வெற்றி நடை போடுகின்றன. இன்னைக்கு கொடுத்த தலைப்புல தாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புல சிறப்பாக பேசிய மூன்று பேருக்கு பரிசு தரணும்னு வச்சுப்போம். நானும் பேச்சு போட்டிக்கு போயிருக்கேன், எனக்கு பிரைஸ் வந்தா ஜட்ஜ நல்லவேன்னு. சார் நம்மளும் மஞ்சள் தானே சார், ப்ரைஸு கிடைக்கல நான் திட்டிக்கினே போவேன். அது சார் நான் மட்டும் இல்லை, இந்த ப்ரைஸ் வாங்காதவங்களாம் ஒன்றா சேர்த்து திட்டிலே போவேன். இந்நாள் நம்ம கூட நம்ம பேசும்போது கவனிக்கவே இல்லை, பக்கத்தில் இருக்கிற ஜட்ஜையும் இவர் தான் குழப்பினார். அதுலேயும் பொம்பளை பசங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க வச்சுங்க தீந்தாவன் பொண்ணுன்னு இறக்கப்பட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு. சில வாட்டி இந்த பொம்பளை பிள்ளைங்களை தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பேச்சு போட்டியில் லைனாக ப்ரைஸ் அடிக்கணும், நம்ம சும்மா போயின்னு வந்துன்னு இருப்போம் இல்லை. அப்போல்லாம் நடுவரெல்லாம் நல்லா திட்டுவேன், இன்றைக்கி எத்தனை பேர் திட்டின்னு போக போகிறீங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கிற புத்திசா மாணவர்கள்லாம் உண்மையிலேயே புத்திசாலிகள். நான் ஆசிரியர் இல்லை, ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆசிரியராக இருக்கான், பேராசிரியராக இருக்கான், பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருக்கான், எல்லாம் பயப்படுறானுங்க மாணவர்களுக்கு. என்னென்னா முன்ன மாதிரி இல்லைடா, எல்லாம் புத்தாலியாகிறாங்க, உண்மையிலேயே பெரிய விஷயம். சார் நாங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியே பாஸ் பண்ணி தொலைச்சோம், வெறும் மனப்பாடம் தான். நீங்கள் அப்படி கிடையாது, நீங்கள் எவ்வளோ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். எனக்கு நான்லாம் படிக்கும் போது சார் நமக்கு வர எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிலனா சாய்ஸில் விடுவோம் இல்லை, இல்லைனா அந்த கேள்வி நஷ்டம்னு விட்டுருவோம். இப்போ இருக்கிற பையன் விட மாட்டான், அவன் புதுசாக பதில் எழுதுகிறான் சார். தமிழில் ஒரு கேள்வி வருது, ஐம்பெரும் காப்பியம் சிறுகுறிப்பு வரைக நம்ம ஆளுக்கு அது தெரியாது. சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை வளைய அதெல்லாம் தெரியல, விடணும், விடமாட்டான். எழுதுவோமே அப்படின்னு ஐம்பெரும் காப்பியம் போடுகிச்சான். ஒன்று, இது ஐந்து காப்பியம். ரெண்டு, ஐந்தும் பெரிய காப்பியம். மூணு, ஐந்தும் நல்ல காப்பியம். டே இல்லைன்னு சொல்லுவியா நீ? ஒரு மார்க் கொஸ்டின் சார் அப்படிதான், அப்படிதான். நாங்கள்லாம் மனப்பாடம் பண்ணியே பாஸ் பண்ணுவோங்க, புக்கிலேருந்து மனப்பாடம் பண்ணி நெட்ரூவ் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணுவேன். தாஜ்மஹால் ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினா, தாஜ்மஹாலை கட்டியது ஷாஜகான் தாஜ்மஹால். இப்போ அப்படி இல்லை, இப்போ ஐக்கியூ அதிகமாக கேட்குறாங்க. பாடத்திட்டமே மாணவர்களுடைய புத்திசாலித்தனம் என்னன்னு பார்க்குது, அதான் உண்மை. இப்போ எல்லாமே அப்ஜெக்டிவில் வருது,
தாஜ்மஹாலை கட்டியது ஏ ஷாஜகான், பி சல்மான்கான், சி ஷாருகான். பையன் படிக்கிறான், இவன் ஷாஜகானை பார்த்ததில்லை, படித்ததும் இல்லை, அந்த ஆளாக இருக்காது. ஷாருகானாக இது சல்மான்கானாக இருக்குவானா இல்லை, அந்த ஆள் மான் கறி சாப்பிட்டு அரெஸ்ட். இந்த ஷாருகானாக தான் இருக்கும், இன்றைக்கும் அந்த ஆள் தான் சூப்பர் ஸ்டார்னு டிக்கெட்ஸ் ஃபெயில் ஆகிட்டு போயிடுவான். ஐக்கியூ ஆயிடுச்சு சார். உண்மையிலேயே நான் சார் சொன்ன மாதிரி தான், ஒரு தன்னம்பிக்கை இருக்கிற மாணவர்கள் தான் உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள். நாமக நெற்றி கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என கருதும் நடுவரையா அவர்களுக்கும், சபாஷ், சரியான போட்டி என்று என்னோடு சவால் செய்ய வந்திருக்கும் சக மாணவர்களுக்கும், வையகமே வானகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை துவங்குகின்றேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு, நம் தேசம் தலைநிமிர நாம் என்ன செய்ய வேண்டும். என்ன ஒரு அற்புதமான தலைப்பு, அவசியமான தலைப்பு. நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நாட்டிற்காக நீ என்ன செய்தாய் என்ற ஜான் கெனடியின் கூற்றை முன்னிறுத்துகின்றேன். இந்தியா வளர்ந்து வரும் நாடுகளின் பட்டியலில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் வளர்ந்த நாடுகளின் பட்டியலில் இன்னும் வந்த பாடு இல்லை. காரணம் யார்? நாம் தான். யார் பொறுப்பேற்க வேண்டும்? நாம் தான். நாம் நினைத்தால் மட்டும்தான் நம்முடைய தேசத்தை தலை நிமிர்த்த முடியும் என்பதை இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலே வளர்ந்து இந்திய குடிமகனாக இருக்கும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். கேட்டு பெற வேண்டியது உன்னுடைய உரிமை, அதற்கு உதவப்போவது உன்னுடைய திறமை, நம் தேசத்தை தலை நிமிர்த்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதனை யாரும் மறந்து விடாதீர்கள். நம் தேசம் தலை நிமிர நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறீர்களா? உங்களுக்கான பதில் இதோ. அறிவை விரிவு செய்வோம், ஆற்றலை மேம்படுத்துவோம், இலக்கிய சுவை அறிந்திடுவோம், ஈகையோடு வாழ கற்றுக் கொடுத்திடுவோம், உழைப்பில் உயர்ந்திடுவோம், ஊருக்கே உணம் அளித்திடுவோம், எழுத்தறிவை புகுத்திடுவோம், ஏற்றத்தை கொடுத்திடுவோம், ஐம்பெரும் காப்பியங்களின் பெருமை அறிய செய்திடுவோம், ஒற்றுமையை வளர்த்திடுவோம், ஓதுவது ஒழியல் எனும் அவ்வை சொன்ன பொன்மொழி அக்தீனம் வழியென வாழ வழிவகை செய்திடுவோம். வாருங்கள். ஆம், நம்முடைய தேசம் எப்படிப்பட்ட தேசம் என்று தெரியுமா? காந்தி, நேரு, திலகர், சிதம்பரனார், நேதாஜி போன்ற சீரிய தலைவர்கள் வாழ்ந்த நாடு நம் நாடு. ஆனால் இன்றோ எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது. நாடு ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கிறது, நாம் ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கிறோம். நாட்டை பற்றிய கவலையும் இல்லை, தேச பற்றி இருப்பவர்களையும் காணவும் முடியவில்லை. இந்த நிலைமை மாறவே பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்றார் பாரதி. கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்றார் ராமலிங்க பிள்ளை. மகாத்மா காந்தி, நேரு, பாரதியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், கொடிக்காத்த குமரன், வேலு நாச்சியார், ஜான்சி ராணி, இன்னும் எத்தனையோ எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்களின் கண்ணீரும் செந்நீரும் தான் நான் சுவாசிக்கும் இந்த சுதந்திர காற்றில் கலந்திருக்கின்றது. ஆம், இந்திய விடுதலைக்காக அகிம்சை வழியில் காந்தியும், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாரதியும், சுதந்திரத்தை தாருங்கள், ரத்தத்தை கொடுங்கள், சுதந்திரம் தருகிறேன் என்று நேதாஜியும், சுதந்திரம் என்பது பிறப்புரிமை அடைந்தே தீருவேன் என்று திலகரும் முழங்கிய முழக்கங்கள் இன்னும் நம் காதுகளில் ஒலிக்கத்தான் செய்கிறது. அடிமை வாழ்வில் இருந்து மீள கையில் கொடியை ஏந்தி உரிமை குரல் உயர்த்தி காந்தியின் அகிம்சை வழியில் உயிரையும் கொடுத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் முன் அனைத்து ஆயுதங்களும் தோற்று போயின. தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசாயி பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற மீசை கவிஞின் வரிகள் விடுதலைக்காக நம் வீரர்கள் எவ்வளவு பாடுபட்டுள்ளனர் என்பதை புலப்படுத்துகிறது. ஆம், நம் மண்ணில் வீரம் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளன. விதியில் இருந்து எழுந்த விருட்சங்களாக நாம் வீறு கொண்டு எழுவோம். மூவண்ண கொடியை தம் உயிரே போனாலும் கையில் பிடித்தபடி இருந்தார் திருப்பூர் குமரன். வானம் பொழிகின்றது, பூமி விளைகின்றது, உனக்கு ஏன் வரி தர வேண்டும் என வெள்ளையரை எதிர்த்து வீர முழக்கமிட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழ்நாட்டைச் சேர்ந்த எண்ணற்ற தியாகிகள் இம்மண்ணின் விடுதலைக்காக தம் உயிரையும் உடைமைகளையும் இழந்துள்ளனர். தாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிந்தோம், அது தமக்கே உரிமையாம் என்று அறிந்தோம் என்று முழங்கி மக்களிடையே விடுதலை உணர்வை தட்டி எழுப்பினார் நம் மகாகவி பாரதி. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கப்பெறவில்லை, உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைக்கப்பெற்றது. சுழன்றும் ஏற்பினது உலகம், ஆதலால் உழன்றும் உழவே தலை என்கிறார் வள்ளுவர். இந்த உலகம் உழவு தொழிலாலேயே நம்பி இருக்கின்றது. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு எத்தனை ராக்கெட் நீங்க ஏவகணத்துல செலுத்தினாலும் சாப்பாடு இல்லாம, ஒருவேளை சாப்பாடு இல்லாம உங்களால இருக்க முடியாது. எனவே விவசாயத்தை மதிங்க, விவசாயத்திற்கான அங்கீகாரம் தாங்க. அடுத்து பெண் கல்வி. பெண்கள் அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி ஏன் என்ற காலம் போய் இராணுவத்தில் துப்பாக்கியில் குண்டு போடும் அளவிற்கு பெண்களின் வளர்ச்சி இன்று உள்ளது. 2047 பெண்கள் அனைவரும் இந்தியா முழுவதும்
வெற்றி நடை போட்டு வருவார்கள். ஆனால் சில சாக்கடையில் இருந்து வந்த சாமானியர்கள் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து சாகடிக்கிறார்கள். ஆனால் இந்த நாடு எதுவும் நடக்காதது போலதான் கடந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தால் நம் நாடு முன்னேறாதுங்க. நம்ம நாடு வல்லரசாகும் வல்லரசாகும் சொல்லி சொல்லியே என்னமோ தெரியல, இப்படியே சொன்னா வல்லரசாகாதுங்க, நம்ம நாடு டல்லரசாதான் ஆகும். அடுத்து ஜாதி. ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நெல்லை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனை நடு இரவுன்னு கூட பார்க்காம நைட்டு 10 மணிக்கு போய் சராமாரியாக வெட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவன் தாழ்த்தப்பட்ட ஜாதியிலேருந்து வந்தவனு, ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அவன் படிப்பில் உயர்ந்துட்டான், படிப்பு நல்லா வருது அவனுக்கு, விளையாட்டில் நல்லா விளையாடுறான், அதனால் அவங்க ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. இதை பிடிக்காத சில சாமானியர் சாதி என்னும் சாக்கடையிலிருந்து வந்த ஒருத்தர் வீடு தேடி வெட்டியிருக்காங்க. சாதி பார்க்கும் மக்களிடம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் எனக்கு இந்த ஜாதியில் ரத்தம் வேணும் அந்த ஜாதியில் ரத்தம் வேணும்னு உங்களால் போய் சொல்ல முடியாது, சரிங்களா? நம்ம தாத்தா எப்படின்னா இருந்துட்டு போயிட்டோம், நம்ம அப்பா எப்படினா இருந்துட்டு போயிட்டோம், இனி வரும் ஜென்ரேஷன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க, உங்களோட பிள்ளைக்கு சாதி பார்த்து வளர்க்காதீங்க. சாதி ஒரு சாக்கடை, சாதி தான் சமூகம் என்றால் வீசும் காட்சியில் விஷம் பரவட்டும். நீங்கள் பேசும் மொழிகள் வேறு, உடுத்தும் உடைகள் வேறு, உண்ணும் உணவு முறைகள் வேறு, ஆனால் நாம் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளே என்று மறவாதீர்கள். 568,000 கிராமங்கள், 619 மொழிகள், 6 மதங்கள், 6,400 ஜாதிகள், 29 மிகப்பெரிய திருவிழாக்கள் என்று பிரித்து வைக்கப்பட்ட இந்த தாய் திருநாட்டில் தெருக்கொரு ஜாதி, ஜாதிக்கொரு தலைவர் என்று இருக்கும் நிலைமையில் எப்படி நம் தாய்நாட்டை தலைநிமிர செய்வது? ஆம், என்னுடைய தலைப்பு நம் நாட்டை தலைநிமிர செய்ய நம்முடைய கடமை என்ன, நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பட்டியலின மாணவன் தன் குடும்பத்தையும் தன் சமூகத்தையும் முன்னேற்றிட நன்றாக படித்ததன் காரணமாக அவனுக்கு கிடைக்கும் பரிசு என்ன? வெட்டுக்குத்தோடு மருத்துவமனையில் ஒரு படுக்கையறை. என்னை பொறுத்தவரை இதற்கு காரணம் அந்த மாணவன் மட்டும் என்று சொல்லவில்லை, அவர்களை சுற்றியுள்ள சமூகமும் தான். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று குழந்தைகளுக்கு சொல்லித்தராதீர்கள், சாதிகள் இல்லையடி பாப்பா என்று குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு சொல்லித்தாருங்கள். அப்பொழுதுதான் இந்த சாதி என்பது நம்முடைய சமூகத்தில் இருந்து விலகும்.